ஓகே, நான் ஒரு போன மாதம் அருமந்தே சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் டான்ஸ் ஆட போயிருந்தேன், அது கூட வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் போகிறப்போ பசி, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரப்போ சரி சோறு கையேந்தி பவனுக்கு போயிருந்தேன். ஒரு தக்காளி சட்னி, தக்காளி குழம்பா தக்காளி சட்னியாக தெரியல செஞ்சுருந்தாங்க. கேஷாக ஒரு அம்மா செஞ்சேன், எப்படிமா செஞ்சுன்னு சொன்னாங்க, டக்கு டக்கு டக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ செஞ்சு பார்க்கணும், எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஒரு கடையில் தண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், நாலு பல் பூண்டு, ஒரு நாலு காஞ்ச மிளகாய், ஒரு நாலு குட்டி தக்காளி, பெரிய தக்காளி ரெண்டு போல் அந்த குட்டி தக்காளியாக இருக்குது ஸோ நாலு போட்டிருக்கேன், ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் புளி அலசிட்டேன். இப்போ வந்து பூண்டு, பூண்டு உள்ளே போட்டாச்சு, அடுத்து புளி போட்டாச்சு, காஞ்ச மிளகாய், காம்பு கிள்ளி போடணும், காம்பு கிள்ளிலாம் கிள்ளி துண்டு துணா அரைக்கி போட்டேன். முதல்ல அரைச்சிக்கலாம். ஓகே, கோர கோரன்னு அரைச்சின்ட்டுருக்கேன், அதில் நம்ம ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம், இப்போ போட்டு இதை அரைச்சிக்கலாம். அது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ரெண்டாவது அரைச்சி நல்லாயிருக்கும். நம்மடி ஓகே, இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் இதில் கொட்டி வச்சுக்கலாம், திக்காக வரக்கட்டும். ஓகே, இப்போ அது மிக்சி ஜாரில் நாலு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா இது அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ ரெண்டு ரெடி, இது வந்து திக்காக இருக்கும் கொஞ்சம் தனியாக இருக்கும், அப்படி இருக்கட்டும். ஸ்பூன் என்ன எடுத்திருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சாரி கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு திக்கா, அது நல்லா வதக்கலாம், பச்சை வாசனை போயிடும். ஓகே, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அது ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், கையேந்தி பண்ணலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் அவங்களும் கட்டுப்படி ஆகும், அது மாதிரி சாப்பிட்டு நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அப்படியே கையேந்தி பண்ண டேஸ்ட் வரும். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும், இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகும். ஆக்சுவலாக இது தண்ணியாக தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப தண்ணி இல்லை, மீடியம் எல்லாம் போட்டு நம்ம கொதி வந்தோன்னா பச்சை வாசனை போட்டோம், தோசைக்கோ இட்லிக்கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி பாருங்கள். ஓகே, நல்லா கொதிச்சு ஒரு பச்சை வாசனை கொதிச்சு அவ்வளோ, இந்த 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 லெவல் போதும், தோசை கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சட்னி கையேந்தி பவுன் ஸ்டைலில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ தோசை ஊற்றலாம். இல்லை இல்லை, இது கொஞ்சம் ஆறட்டம், கீழே போய் தம்பியை குளிப்பாட்டிட்டு வந்துடுறேன். ஸோ கீழே போய் தம்பியை குளிப்பாட்டு வந்தேன், ஒரு பெரிய குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி ஒரே கரடா பண்ணுவான். ஸோ ஒரு தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், படிக்கட்டி இறங்க முடிச்சுவாங்க, வாக்கிங் போவோம், இது மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் உட்காந்தா கூட சீக்கிரம் செத்து போட்டோம், உங்களுக்கு கண்டிப்பாக வாக்கிங் போகணும், அவ்வளோ குண்டாகிட்டோம் உடம்பு எனக்கே தெரியுது. மூச்சு அவன் படிக்கிறனும் மூச்சு வாங்குது ஏம்மா. ஓகே, தோசை சொல்லு, ரெண்டு தோசை வச்சு இல்லை ஒரே ஒரு தோசை வச்சு கொஞ்சோண்டு சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், அப்புறம் தம்பிக்கு தரணும், அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது. இதுதான் மை டெய்லி ரொட்டீன் ஒர்க், எனக்கு வேறு எந்த கண்டென்ட்டும் போட தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளியே போடுறது, வர்றது, வீட்டில் சமைக்கிறது, சூரிய கூட விளாட்றது, இதுதான் கண்டென்ட்டு. இதனால் வியூஸ் கம்மியாகுது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, என் சந்தோஷத்துக்கும் என்னுடைய தம்பியோட சந்தோஷம் மட்டும்தான் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ, ஒரு நிமிஷம் இருங்க, தோசை ஊற்றிட்டு வரேன். ரெகுலராக என் வீடியோ பார்க்கணும், கண்டினியூஸாக பார்த்துன்னு தான் இருக்காங்க, அது போதும் நம்மளுக்கு. ஓகேவா? திடீர்னு 50,000 பேர் பார்ப்பாங்க, திடீர்னு 500 பேர் பார்ப்பாங்க, ஸோ அதை பற்றி எதுவும் கவலை இல்லை, நம்மளுக்கு போடுறோமா, நம்ம வேலையை பண்ணு போயிட்டே இருக்கணும். அர்த்த மைந்தர்ச்சா நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி. இது வந்து செராமிக் தவான்னுவாங்க, ஒரு சொட்டு எண்ணெய் கூட தோசையில் போட தேவையில்லை, அப் எண்ணெயே தேவையில்லை, அப்படியே போட்டு அப்படியே எடுக்க முடியாது தான் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஊற்றிருக்கேன் நான். ஒரு சொட்டு எண்ணெய் எத்தனை எண்ணெய் தேவையில்லை, 10 தோசை சுட்டால் கூட எண்ணெய் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவே தோசை வந்துடும். ஓகே, இங்கே பாருங்க இப்படி வந்துடும் தோசை. ஓகே, கடையில் சாப்பிட்ணும் திட்டாதீங்க, கடையில் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், யார் யார் கடையில் சாப்பிட்றாங்களோ அவங்க அந்த மாதிரி குண்டு குண்டாக இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சது கடை தான். சைடில் கீழே சட்னி ஒட்டின்னு இருக்கும், வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குங்களா? ரைட், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, 2 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் தோசை. என்னைக்குன்னு எதுவும் ஊற்றல, நான் ஒன் சைடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒன்றுமே பண்ணுங்க, திருப்பி கூட போட தேவையில்லை, அப்படியே வந்துச்சு. அவ்வளோதான், அவங்க 2 தோசை சாப்பிட்டு, சூரியன் 2 தோசை, எங்கள் ஒய்ஃப் 2 தோசை, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சட்னி எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே.